வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன். நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் சிம்பிள் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும், ஓகேங்களா? கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருக்கிற டவுட் வந்து, சுப்ரபாத சேவாக்கு ஆஃப்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு திருமலையில் எங்கே பண்ணணும், எத்தனை டிக்கெட் வரைக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஸோ அது என்ரோல்மெண்ட் டைம் கேட்டிருக்கீங்க. சுப்ரபாத சேவான்றது பார்த்தோம்னா, நம்ம மெயின் சிஆர் ஆஃபீஸ் திருமலையில் மெயின் சிஆர் ஆஃபீஸ் இருக்குல்ல, சிஆர் ஆஃபீஸ் ஆண்டியே ஆர்ஜித சேவாஸ் கரண்ட் புக்கிங் கவுண்டர் இருக்குங்க, ஓகேங்களா? உங்களுக்கு தெரியல, அங்கேயே கூட நீங்கள் யாராவது கேளுங்கள், வெளியே போர்டு இருக்குது, கரண்ட் புக்கிங் ஆர்ஜித சேவாஸ் கவுண்டர். அது வந்து டைமிங்னு பார்த்தோம்னா, என்ரோல்மெண்ட் டைம்ன்றது காலையில் ஒரு 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளோ என்ரோல்மெண்ட் பண்ணலாம், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். லக்கி டிப்பு செலெக்ஷன்ன்றது, அந்த ரிசல்ட்ன்றது ஒரு 6:30 மணிலேருந்து ப்ராசஸ் வரும். இங்கே வந்து சுப்ரபாத சேவாக்கு டெய்லி 50 டிக்கெட் வரைக்கும் இஷ்யூ பண்ணுறாங்க, ஓகேங்களா? 50 டிக்கெட்ஸ் டெய்லி, 120 ருபீஸ் காஸ்ட். அது சுப்ரபாத சேவாக்கு செலக்ட் ஆனோம்னா நெக்ஸ்ட் பேமெண்ட் ப்ராசஸில் பார்த்தோம்னா 120 ருபீஸ் பே பண்ணணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, அலிப்பிரியில் வந்து நமுனா ஆலயம் அந்த டெம்பிளோட டைமிங் கேட்டிருக்கீங்க. நமுனா ஆலயம் டைமிங்னு பார்த்தோம்னா, மார்னிங் 7:30 10 வரைக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈவினிங்னு பார்த்தோம்னா 5-7. நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, மொட்டை அடிக்கிறதுக்கு ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிருக்காரு. அதே போல் லேடிஸ்க்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இடம் இருக்கா மொட்டை அடிக்கிற வரத்துலன்னு கேட்டிருக்கீங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு ப்ரொசீஜர்னு பார்த்தோம்னா, புக்கிங்கெல்லாம் எதுவும் கிடையாது, டைரெக்டாக போய் மொட்டை அடிச்சுக்கலாம், ஓகேங்களா? திருமலையில் வந்து கல்யாண கட்டா, மெயின் கல்யாண கட்டா இருக்குது, ஜென்ரலாக அங்கே க்ரௌடு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லா கெஸ்ட் ஹவுசஸ்லேயும் மொட்டை அடிக்கிறாங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ராம்பகீச்சா பஸ் ஸ்டாண்டில் கிட்ட இருக்கிற ராம்பகீச்சா கெஸ்ட் ஹவுஸில் அடிக்கிறாங்க, நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ், நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ்லேயும் மொட்டை அடிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜென்ஸ்க்கு லேடிஸ்க்கெலாம் செப்பரேட்டாக இருக்குது, அங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற பில்டிங்ஸ் இருக்குல்ல, மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்டவே பார்த்தோம்னா, பாலாஜி பஸ் ஸ்டாண்டு கிட்டோ பத்மநாப நிலையம், மாதவ நிலையம், யாத்ரி சதன் ரெண்டு பில்டிங் இருக்குது செப்பரேட்டாக, மொத்தம் 4 இருக்குது ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கிற பில்டிங்ஸ். அதில் மெயின் பஸ் ஸ்டாண்டு கிட்டோ பத்மநாப நிலையம், மாதவ நிலையம் இருக்குது, சிஆர் ஆஃபீஸ் கிட்டோ யாத்ரி சதன் பில்டிங்ஸ் ரெண்டு இருக்குது, ஓகேங்களா? இதிலே மொட்டை அடிக்கிறாங்க. ட்ரெஸ் சேஞ்சுக்கும் ஜென்ஸ்க்கு செப்பரேட், லேடிஸ் செப்பரேட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்குன்ட்டு ப்ரொசீஜர்ன்ற மாதிரி புக்கிங்லாம் எதுவும் கிடையாது, டைரெக்டாக போய் மொட்டை அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, திருமலையில், அதாவது நாங்கள் ஃபஸ்ட் டைம் திருமலைக்கு வரோம், திருமலையில் லோக்கல் டெம்பிள்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. இருக்குது, திருமலா லோக்கல் டெம்பிள்ஸ்ன்றது பார்த்தோம்னா, ஆர்டிசி பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, ஆந்திரா பஸ் இருக்குல்ல, ஆர்டிசி பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து ஆர்டிசி பஸ்ஸை கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம், ஓகேங்களா? 120 ருபீஸ் நினைக்கிறேன் அப் அண்ட் டவுன், 120 ரூபா. பாப்ப விநாசம், சிலாதோரணம், ஸ்ரீவாரி பாதாலு, ஆகாச கங்கா, ஜப்பாலி ஆஞ்சநேய சுவாமி டெம்பிள், வேணுகோபால சுவாமி டெம்பிள், ஸோ இந்த இடமெல்லாம் பார்க்குற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டின்றது இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, டைம் ஸ்லாட் சர்வதர்ஷனம் அதை பற்றி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. நான் ஜென்ரலாக எல்லா வீடியோஸ்லும் சர்வதர்ஷனம் சம்மந்தப்பட்ட அப்டேட் இன்ஃபர்மேஷன்ன்றது நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன். சர்வதர்ஷனத்துக்கு, அதாவது டைம் ஸ்லாட்டட் சர்வதர்ஷனம்ன்றது பார்த்தோம்னா, அதான் சர்வதர்ஷனம், சர்வதர்ஷனம் அண்டு திவ்ய தர்ஷனம், நடந்து போகிற பக்தர்களுக்கு கொடுக்குற தர்ஷனம் தான் திவ்ய தர்ஷனம் டிக்கெட்டு, அதுவும் ஸ்லாட்டட் தான், ஸ்லாட்டட் டைம் பேஸ்டு தான் வரும். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், ஃப்ரீ தர்ஷனன்றது, திவ்ய தர்ஷனம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். கியோ திருப்பதியில் பார்த்தோம்னா, சர்வதர்ஷனத்துக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன்ன்றது கியோ திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு கோவிந்தராஜா சுவாமி சவுல்ட்ரிஸ் இருக்குது, அங்கே இஷ்யூ பண்ணுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசத்தில் இஷ்யூ பண்ணுறாங்க. மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற ஸ்ரீநிவாசமில் இஷ்யூ பண்ணுறாங்க. காலையில் ஒரு 4 மணிலேருந்து 5 மணி நடுவில் இஷ்யூ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க வீக் டேஸில். வீக்கெண்ட்லன்னு பார்த்தோம்னா, ஹெவி க்ரௌட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் எர்லியாகவே இஷ்யூ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இங்கே வந்து திவ்ய தர்ஷனம் டோக்கன், அதாவது நடந்து போகிற பக்தர்களுக்கு கொடுக்குற டோக்கன்ன்றது ஸ்லாட்டட் சர்வதர்ஷனம் டோக்கன், அதே தான் திவ்ய தர்ஷனம்ன்றது பார்த்தோம்னா,
அதாவது இந்த ரெண்டு டோக்கனும் சுவாமி தரிசனத்துக்கு போகிற க்யூ லைனை பார்த்தோம்னா சேம் அதே தான், ஒரே டைம் தான் ஆகும். ஓகேங்களா, நடந்து போகிற பக்தர்களுக்கு கொடுக்குற தர்ஷனம் டோக்கன், அதாவது அலிப்பிரி பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு, அலிப்பிரிலேயே கீழே திருப்பதில் அலிப்பிரியில் பாலாஜி லிங்க் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அந்த பூதேவி காம்ப்ளெக்ஸில் இஷ்யூ பண்ணுறாங்க, காலையில் ஒரு 3 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸ்ரீவாரி மெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு நடந்து போகிற வயலியே ஆந்தி வேலியே 1240 படி ஏரியாவில் இஷ்யூ பண்ணுறாங்க டோக்கன்ஸ். அங்கே வந்து ஸ்ரீவாரி மெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு காலையில் 6 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க, மார்னிங் 6:00. ஓகேங்களா, அலிப்பிரி பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு காலையில் 4 மணிலேருந்து அலோவ் பண்ணுறாங்க நடந்து போகிறதுக்கு. ஓகேங்களா, ஸோ அதே போல் நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன் டெலிகிராம். ஓகேங்களா, அதில் வந்து திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். சர்வதர்ஷனம் டோக்கன்ஸ், திவ்ய தர்ஷனம் டோக்கன்ஸ், ஸோ இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஓகே, பை.